Hi friends, welcome and welcome back to our channel. பிளாக் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் எர்த் ஆர்பிட்டில் வந்து எர்த்தை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண லேட்டஸ்ட் ஜிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனுப்பின ஃபர்ஸ்ட் சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம மேப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, எந்த டைரக்ஷனில் போகிறது, எப்படி வருது, நாம் எங்கே இருக்கோங்க மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கேருந்து நமக்கு கிடைக்குது. 1945 யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஒர்க்கிங் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணுறாங்க. பட் அப்போ அது சரியாக ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த வருஷமே 1946 அதுக்கு இனியாக் அப்படின்னு நேம் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ணும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 feet அளவுக்கான ஏரியா சர்க்கிள் பண்ணியிருக்கு. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 tons அளவுக்கு இருக்கும். 1876 டெலிஃபோனை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டே நடந்துச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அலெக்சாண்டர் கிரஹாம்பிள் இருந்தார், இன்னொரு பக்கம் எலிஷ் கிரே இருந்தாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அப்போ யார் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு தெரியாத கன்ஃபியூஷனில் ரெண்டு பேர் பேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனுக்கான பேட்டர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களோட பொண்ணான ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பை பாய்.